உலகக்கோப்பை தொடர்ல நேற்று இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா தோனி பிடிச்ச ஒரு பர்டிகுலர் கேட்ச பாகிஸ்தான் கேப்டன் சர்ஃபராஸ் அகமதோட கம்பேர் பண்ணி ICC ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அண்ட் ICCயோட இந்த ட்வீட்டுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப் மேட்ச் மான்செஸ்டர் மைதானத்துல நேத்து நடந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நம்ம இந்தியா 50 ஓவர் முடிவுல 7 விக்கெட் லாஸ்க்கு 268 ரன் எடுத்திருந்தாங்க. இதுல அதிகபட்சமா விராட் கோலி 72 ரன்னும் ஹர்திக் பாண்டியா 46 ரன்னும் மகேந்திர சிங் தோனி 56 ரன்னும் எடுத்திருந்தாங்க. மகேந்திர சிங் தோனிய போன மேட்ச்ல பேட்டிங் சரியில்லை அப்படின்னு பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இந்த போட்டியில பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடி 56 ரன் எடுத்து கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம இருந்தாரு. இதனால அடுத்து வந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் நம்ம இந்தியன் டீமோட பவுலிங்க ஃபேஸ் பண்ண முடியாம அடுத்தடுத்து விக்கெட் லாஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியாத நிலையில வந்து நின்னுது. அண்ட் பைனலா பாத்தீங்கன்னா 34.2 ஓவர்ல ஆல் அவுட் ஆகி 143 ரன் மட்டும்தான் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்திருந்தாங்க. இதன் மூலமா நம்ம இந்தியா 125 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு. முக்கியமா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பும்ரா போட்ட 27th ஓவர்ல வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான பிராத்வைட் அடிச்ச ஒரு பால தோனி ரொம்பவே அழகா எகிரி கேட்ச் பிடிச்சிருந்தாரு. அண்ட் தோனியோட இந்த கேட்ச் இப்போ சோசியல் மீடியா சைட்ல செம்ம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இப்போ தோனி பிடிச்சிருந்த இதே மாதிரியான கேட்ச நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் விளையாடும் போது பாகிஸ்தான் கேப்டன் சர்ஃபராஸ் அகமத் டைவ் அடிச்சு பிடிச்சிருந்தாரு. இது ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி கேட்சா இருக்கிறதுனால ICC இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது வந்து ஒரு பெட்டரான கேட்ச் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாங்க. அண்ட் ICC போட்ட இந்த ட்வீட்னால ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். அது எப்படி நீங்க தோனியை போய் சர்ஃபராஸ் அகமதோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு செம்ம கோவத்துல இருக்காங்க. அதுவும் ஃபிட்னஸ்ல கம்பேர் பண்ணா எங்க தோனி எங்கேயோ இருக்காரு, சர்ஃபராஸ் அகமது எங்கேயோ இருக்காரு, இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் இப்படி கம்பாரிசன் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு ICC பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப இன்னொரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த போட்டியில இந்தியா ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கோலியோட ஒரு சூப்பரான கேப்டன்சி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுல டர்னிங் பாயிண்டா நான் யாரு சொல்வேன்னா மகேந்திர சிங் தோனி தான். தோனி விளையாடும் போதுதான் மேட்சும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்தது. இதுக்கேத்த மாதிரி ஹர்திக் பாண்டியா தோனியோட பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருந்தது. இவங்களால தான் 260 மேல ஒரு நல்ல ஸ்கோர் வந்தது, இல்லனா இது கூட வந்திருக்காது. அண்ட் லாஸ்ட் ஓவர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 16 ரன் எடுத்து அசத்தி இருந்தாருனே சொல்லலாம். போன மேட்ச்ல தோனி ஒழுங்கா விளையாடல அப்படின்னு பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு. ஆனா இந்த மேட்ச்ல நல்லா விளையாடினதுக்கு பயங்கரமா பாராட்டியும் தள்ளிருக்காரு. சச்சின் டெண்டுல்கரோட இந்த செயலை புரிஞ்சுக்க முடியாம ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ எந்த கட்சிக்கு போக போறாரு? இது ஒரு பெரிய டிஸ்கஷனா போகுது. இவர் அதிமுகவுக்கு போனால் இந்த பன்னீர்செல்வம் சரி, எடப்பாடி பழனிசாமியும் சரி, இது போன்ற வார்த்தைகளை ராத்திரி 10 மணிக்கு மேல பேசுவாரு டேய் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்டாலின் அவர்களுக்கும். ஏன்னா இப்ப இருந்த லீடரை திட்டின மாதிரி தானே நாளைக்கு போற இடத்துல திட்டுவாரு.